குஜராத் மாநிலம் சூரத் சென்னை இடையே ஆறு வழிச்சாலை அமைக்கப்படும் என 2019 அறிவிக்கப்பட்டது. இப்போது திட்ட அறிக்கை தயாராகியுள்ளது. சூரத்தில் துவங்கும் இச்சாலை மகாராஷ்டிர மாநிலம் நாசிக், சோலாப்பூர் மற்றும் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா வழியாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இணைய உள்ளது. இந்த பணிக்கு 50,000 கோடி ரூபாய் தேவை. சென்னையிலிருந்து சூரத் செல்வதற்கு 1,600 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியுள்ளது. இச்சாலை அமைந்தால் பயண தூரம் 1,270 கிலோமீட்டராக குறையும். பயண நேரமும் 6 மணி நேரம் வரை குறையும். சென்னை மும்பை இடையிலான பயண தூரம் 100 கிலோமீட்டர் வரை குறையும். 6 மாநிலங்களின் சரக்கு போக்குவரத்துக்கும் எளிதாகும். மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க முடியும். வரும் 2025 ஆண்டுக்குள் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் சாலை அமைக்கும் பணி விரைவில் துவங்க உள்ளது. பணிகளை விரைந்து துவங்க மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தனி கவனம் செலுத்தி வருகிறார். முதற்கட்டமாக சூரத் நாசிக் சோலாப்பூர் இடையே 504 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கப்பட உள்ளது என தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரி கூறினார். இரண்டாம் கட்டமாக சோலாப்பூர் கர்னூல் திருப்பதி சென்னை இடையே சாலை அமைக்கப்படும். இச்சாலையுடன் சூரத் அருகே டெல்லி மும்பை விரைவு சாலை இணைகிறது. ஜெய்ப்பூர் டெல்லி சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் செல்வதற்கும் இந்த சாலை பெரிதும் உதவும். தமிழகத்தில் 156 கிலோமீட்டர் தூரமும் ஆந்திராவில் 320 கிலோமீட்டர் தூரமும் சாலை போடப்படுகிறது. இதில் சென்னை கர்னூல் இடையேயான சாலை பணிகளுக்கு மட்டும் 10,000 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.